வணக்கம் மக்களே, நம்ம இப்ப திருவாரூருடைய திருவாரூர்ல கூடிய பரபரப்பா இருக்கக்கூடிய பனகல் சாலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எஃப்எம் பேக் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. ஸோ இந்த கடையில பாத்தீங்கன்னா பை டூ கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜு நிறைய பசங்க வந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் எஃப்எம் பேக் ஹவுஸில் வந்து ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேக் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஃப்எம் பேக் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எம் கிளாசிக் வாக் இருக்கு இல்லையா, பக்கத்துலேயே பெரிய பில்டிங்கு, நம்ம பழைய ஐஃபை இருந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் தான் இங்கே வந்திருக்கு. இன்றைக்கி போயிட்டு உள்ளே என்னென்ன பேக்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம அப்படியே பார்க்க போகிறோம். ஸோ நிறையா வெரைட்டிஸில் வந்து பேக்ஸ்லாம் உள்ளே இருக்குது. நம்ம இப்போ நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பனகல் ரோடு, நம்ம திருவாரூர்லேருந்து மாயாவரம் போகக்கூடிய ரோடு. ஓகேங்க, நேராக நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஸோ அவங்க ஒரு போஸ்டர் ஒன்று வச்சுருக்காங்க, அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே போகலாம். எஃப்எம் கிளாசிக் வாக்கு, அதுக்கப்புறம் எஃப்எம் பேக் ஹவுஸு, பை டூ கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி அதிரடி ஆஃபரில் 20% வரைக்கும் சிங்கிள் பீஸுக்கு ஆஃபரும், 10% வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட ரகங்களுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடி 1-15 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ எஃப்எம் பேக் ஹவுஸ்க்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்கிறத பற்றி நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடைக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, ஸோ நிறைய வெரைட்டிஸ் பேக் இருக்குது. ஸோ இந்த பேக்லாம் என்ன ரேட்டு, இந்த பேக் என்ன ரேட்டு, என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குங்கிறத பற்றி அப்படி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த ட்ராவல் பேக் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு பைக்கெல்லாம் ட்ராவல் பண்ணி கொண்டு போவாங்களே, ட்ரக் பேக், ஸோ அதையும் நான் காட்ட போகிறேன், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, ஸோ பிரசன்ன அண்ணா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ப்ரோ என்னென்ன பேக்லாம் இருக்குங்க? நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்லேருந்து ஸ்கூல் பேக், காலேஜ் பேக், ட்ரெக்கிங் பேக் அண்ட் ட்ராவலிங் பேக் அண்ட் சூட்கேஸ் எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட. ஸோ இந்த பேக் எல்லாமே வச்சுருக்கீங்க இல்லையா? ஓகே, இந்த பேக் எதுவும் இல்லைன்ற அளவுக்கு எல்லாமே வச்சுருக்கீங்க. பேக் இல்லாமல் வேறு என்னென்ன வேறு என்னென்ன திங்ஸ்லாம் இங்கே இருக்குது? வாட்டர் பாட்டில் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸு, மென்ஸ் வால்நட் அண்ட் லேடிஸ் பர்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம கிட்டே. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு பேக்கை நம்ம அப்படியே பார்க்கலாமாண்ணே? கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ காலேஜ் பேக் பார்க்கலாம். காலேஜ் பேக் அண்ட் ஸ்கூல் பேக் எல்லாம் இருக்கும், லேப்டாப் பேக் ப்ளஸ் ஆல்சோ. ஸோ நிறைய வெரைட்டிஸ்லாம், நிறைய கலர்ஸில் வந்து இங்கே எஃப்எம் பேக் ஹவுஸில் வந்து பேக்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ரேட் என்னென்ன? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 150 இருக்குது. ஓகே, பேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஹையஸ்ட் ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் இருக்குது. 2000 வரைக்கும் இருக்குது. ஒரு 150 ஆரம்பித்து 2000 வரைக்கும் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, அப்படி நம்ம ஒன்று ஒன்று பார்க்கலாம். இந்த பேக்ஸ் இருக்குது, கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி பேக்ஸ் இருக்குது, சூப்பரா இருக்குங்க இந்த மாடல். ஸோ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட்டோட கேரி பண்ணிட்டு போகிறப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இது ட்ராலி பேக் வந்து ட்ரக் பேக்கு. இப்போ எல்லாம் பயணம் பண்ணுறவங்க அப்ராடுக்கு போகிறவங்க மேக்ஸிமம் லைக் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க இப்போ இந்த ட்ரக் பேக்கு. ஸோ அவங்க நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆமாம், கண்டிப்பாக 90 வரைக்கும் இதை யூஸ் பிடிக்கலாம் நம்ம. ஓகே, இது டிராவல் சூட்கேஸா? டிராவல் சூட்கேஸ். அது அதேமாதிரி லேடிஸ் ஹேண்ட் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 ஸ்டார்டிங் இருக்கு. ஓ, 350 இருக்கு. ஆமாம், 350 ஸ்டார்டிங் வந்து 2400 வரைக்கும் இருக்கு. சூப்பராக இருக்கு இந்த மாடல். ஸோ இங்கே வச்சுருக்காங்க, நம்ம அந்த மாடல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுற பாருங்க. ஸோ பனகல் ரோடை கிராஸ் பண்ணி போனீங்கனாலே இந்த கடை உங்களுக்கு பளிச்சுன்னு கிளியராக தெரியும். ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்எம் கிளாசிக் வாக்கினுடைய
செப்பல் கடை வந்து இங்கே தான் இருந்துச்சு. மல்டி பிராண்டட் ஃபுட்வேர்ஸ் அண்ட் ஷூ ஷோரூம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பக்கத்துலேயே ஓல்டு ஐஃபை இருந்த இடத்துல அது வந்து மாறி இருக்கு. ஸோ அங்கே போனீங்கனாலும் நீங்கள் ஃபுட்வேர்ஸு ஷூஸு மல்டி பிராண்டட் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் வேறு என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது அப்படியே காட்டுங்கண்ணே. காலேஜ் பசங்களும் சரி ஒர்க் பண்றவங்களும் சரி ஒன் சைட் பேக் லைக் பண்றாங்க. ஒன் சைட் பேக் சோ லேடிஸ் ஸ்கூல்ல ஒன் சைட் பேக் ஒன் சைட் பேக் இந்த மாடல்ஸ்லயே இருக்கு ஃபுல்லா. நல்லா இருக்கு. கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரொஃபஷனலா கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பிளைன்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஸ்கேன் எடுக்க வராங்க நிறைய லேடிஸ். அவங்க வந்து ஃபைல் வச்சு எடுத்து போறதுக்கு கொள்றதுக்கு அதே மாதிரி வாட்டர் பாட்டில் கிட்ஸ் துணி வச்சுட்டு போறதுக்கெல்லாம் கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா கேக்குறாங்க. அந்த மாதிரி பேக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. சோ இதுலயே நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ஃபைல்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். நல்ல பெரிய பேக்கா இருக்கு. ஓ ஃபைல்ஸ் கொண்டு போற மாதிரி பேக் கொண்டு வந்து அப்படியே காட்டுங்க. சோ அது ஃபுல்லாவே அந்த மாதிரி பேக்ஸ் தான் மாட்டி இருக்கீங்களா? ஃபுல்லா இல்ல இல்ல மேல தான் மேல இருக்குது. அப்படியே ஒண்ணொண்ணா எடுத்து பாப்போமா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸில் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்து காட்டுறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்காக ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய பேக்ஸு. அண்ணா இதெல்லாம் என்னண்ணே? இதோ பஞ்சு பஞ்சாக இருக்குது. பசங்க கிட்ஸுக்காக வந்து ஓ பேக் அது. இது பேக் அது? ஆமாம். ஓ நல்லா இருக்கே. அது டிஃப்ரெண்டாக இருக்குங்க இந்த பேக். அதேமாரி கிட்ஸ் ப்ளே ஸ்கூலுக்கு பசங்க போகிறதுங்க லைக் பண்ணுறதுக்கு. இதோ காலேஜ் பேக்னு கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேங்க உங்களுக்கு, கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ சஞ்சய் செல்வம் காலேஜ் பேக் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோ அடுத்து அதுதான் காட்ட போகிறேன். காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய வெரைட்டிஸில் பேக் வந்துச்சுங்க. ஓகே சூப்பராக இருக்கு. இது மேலே இருக்குதா காலேஜ் பேக்லாம்? ஆமாம் எல்லாமே காலேஜ் பேக். ஸோ ஒன்று அப்படியே நம்ம பார்ப்போம். ஸோ ஹெச்பி இந்த லேப்டாப்லாம் வச்சு எடுத்துருப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பேக்ஸ்லாம் இருக்குது. ஓகே. ஸோ இங்கேயும் இருக்குது பாருங்கள், இங்கேயுமே நிறைய காலேஜ் பேக்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸில் தான் காலேஜ் எடுத்துகிட்டு போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஜீன்ஸ் பேக்கு. ஸோ ஜீன்ஸ் பேக்கும் வச்சுருக்காங்க. சில பேர் ஜீன்ஸ் பேக் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட குவாலிட்டி வைஸ் எந்த மாதிரியான பேக்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கும்? இந்த பேக் வாங்கி நம்ம ஒரு சில பேர்லாம் அந்த ஓவர் தையல் போடணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் போடணுமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. தேவையில்ல. எல்லாமே நம்ம வந்து டைரெக்டாக ஃபேக்ட்ரியில் என்ன பர்ச்சேஸ் பண்ணுவோம், எந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஆர்டர் கொடுத்ததா எல்லாமே வரது. ஓகே. ரெடி பண்ணி வரது. அதனால நம்மளுக்கு வந்து நம்ம தையல் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஓகே. அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேக் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க கீழே. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு. ஸோ ட்ராவல் பேக் பற்றி காட்டுங்க அப்படி. எஃப்எம் பேக் ஹவுஸில் தான் இருக்கும். நம்ம திருவாரூர் பனகல் ரோட்டில் இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய வெரைட்டிஸில் பேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓ ட்ராலி வித் ட்ராவல் பேக்கு. ஆமாம். ஓகே நல்லா இருக்கு. அண்டு ஆஃபீஸ் பேக்கு. ம் அறியில் பேக்லாம். ஸோ அந்த பேக்கை சூப்பர்வா உங்களுக்காக காண்டாக்ட் இந்த பேக் பாருங்களேன், குட்டியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஆளுக்கு தேவைப்படக்கூடிய திங்ஸ்லாம் இந்த பேக்கில் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சப்போஸ் கொஞ்சம் வெயிட் ஏதாவது நீங்கள் ரொம்ப அதிகமாக கேரி பண்ணுறீங்கனாலும் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராலி மாதிரியும். ஸோ ஜங்ஷன்ஸ் அதிகமாக ஸ்டேஷன்ஸு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க, ஸோ ட்ராவலே இருக்கிறவங்களுக்கு இந்த குட்டி ட்ராலி பேக் வந்து நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து
ட்ராவல் பேக். இந்த நார்மல் ட்ராவல் பேக்ல பாத்தீங்கன்னா பெருசா இருக்கக்கூடிய நார்மல் ட்ராவல் பேக். இங்கே லேப்டாப் பேக் ப்ளஸ் ஆபீஸ் பேக் எல்லாம். ஓ, இதெல்லாம் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாமானே? கண்டிப்பா லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம டிராவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போனேன்னா மெடிக்கல் ரெப் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக சூப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு, ஸோ அவங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போவாங்க இல்லையா, டெய்லியுமே போயிட்டு டாக்டர்லாம் மீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃபைல்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சப்போஸ் லேப்டாப்பில் வந்து ஏதாவது காட்டுறதுக்கு, அவங்களுடைய மெடிசன்ஸ் அதை பற்றிலாம் காட்டுறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஆல்பம் ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்போ ஆல்பம் ரெடி பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேக் தான் நான் வாங்கி ஆல்பத்தை ஃபுல்லாக அதுக்குள்ளே போட்டு சேஃப்டியாக, ஏன்னா ரொம்ப நாள் வீட்டிலலாம் பீரோவில் வச்சுருப்பாங்களே, ஸோ அப்போ வந்து ஆல்பம் வந்து எதுவும் ரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு சேஃப்டியான ஒரு பேக் வாங்கி அதுக்குள்ளே போட்டு கொடுத்து விட்டோம். இந்த பேக் தான் வாங்கியிருந்தேன். இது ஜென்ஸ் பேக்கா? ஆமாம். இது வந்து என்ன டிடிஆர் பேக்கா? லேப்டாப் பேக். லேப்டாப் பேக்கு. ஸோ லேப்டாப் பேக் இது, குட்டியா இருக்கு, நல்லா இருக்கு மாட்டுறதுக்கு. அது கடியில ஒண்ணு, இந்த கலர் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த கலரை பாருங்க, அது கடியில இருக்கு, நல்ல ராவான கலர். ஸோ வேற என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா குட்டி காலேஜ் பேக்கு. நான் காலேஜுக்கு போனால் ஒரு நோட்டு ரெண்டு நோட்டு இல்லைனா ஒரு மூணு புக்கு ரெண்டு புக்கு தான் எடுத்துகிட்டு போவேன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்டி பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து அண்ணன் நமக்காக பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, நம்ம அப்படியே பார்க்கலாம். மீன்ஸ் வால்நட் வரும். நம்ம கிட்ட வால்நட் ஸ்டார்டிங் 180லேருந்து வரும். 180லேருந்தா? ஆமாம். ஓகே. ஸோ போர்சஸ்லாம் இருக்குது, 180லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாருக்கா தேவைப்படுச்சுன்னா தரமாக வந்து வாங்கிக்கிங்க. கீ பவுச். கீ பவுச்சு இது மேக்ஸிமம் யார் யூஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி மேக்ஸிமம் ஷாப் வச்சுக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீ தனியாக வந்து செப்பரேட்டாக வச்சுருவோம், பவுச் இதுமாதிரி போட்டு வச்சுருவோம். ஓகே. ஓ, நிறைய நிறைய கீஸ் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எங்களுக்குமே யூஸ் ஆகும்ல, நாங்களும் நிறைய கீஸ் வச்சுருக்கோம். ஸோ இது கூட வாங்கி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பாலா. பாலா, இது ஒன்று வாங்கி வச்சுப்போம் நம்ம. சரியா? ஸோ கீ எல்லாம் நம்ம இதில் லாக் பண்ணி, இதை லாக் பண்ணி வச்சுக்கணுமா? கண்டிப்பாக இதில் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சனில் லாக் பண்ணுறப்ப இல்லை, லாக் பண்ணி வச்சு. ஓகே. ஸோ கீ பவுச்சு. ஸோ இது இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன். நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா சாவியெல்லாம் எடுத்து பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுது, சில நேரத்தில் மறந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் தேடுறதெல்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய கீஸ் உங்ககிட்ட இருக்குது, நிறைய கடையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பவுச் வாங்கிக்கலாங்க. இது மென்ஸ் வாலெட்டா? ஓகே, சூப்பரா இருக்குது. நிறைய வைக்கிற மாதிரி. சோ கார்ட்ஸ்லாம் நிறைய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெருசாவும் இருக்கு. நிறைய திங்ஸ் உள்ள வச்சுக்கலாம். நிறைய விசிட்டிங் கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் போஸ் கட்டி கட்டியா இருக்கலாம், அழகழகா வச்சிருக்காங்க. நிறையா டிஃபன் பாக்ஸா? லஞ்ச் பாக்ஸ். ஸோ லஞ்ச் பாக்ஸு எல்லாம் நம்மளாம் படிக்கும் போது அந்த ச
அதுவும் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேயே தொட்டுக்க சாப்பாடு சாம்பார் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்துருச்சு இவங்களுக்குலாம். ஸோ இப்போ படிக்கிறவங்களுக்குலாம் நிறையா சூப்பர் சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்குது. இதில் வந்து சைடிஸ் வச்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சைடிஸு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதை சப்போஸ் நீங்கள் சைடிஸு அதிகமாகவோ சாப்பாடு கம்மியாகவோ இல்லை சாப்பாடு அதிகமாகவோ சைடிஸ் கம்மியாகவோ இது பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலராகவும் இருக்குது. அதுமாதிரி நம்ம கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இது. பசங்க இது வாட்டர் பாட்டில் ஆஃபீஸுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி கிட்ஸ்லாம் வந்து சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆ அந்தமாரி பாட்டில்ஸ் இருக்கு. இதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா? ஆமாம் எல்லாமே கிட்ஸ் பசங்க எல்லாமே சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம். இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஜிம்முக்கு போகிற மாதிரியான அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓ ஸ்போர்ட்ஸுக்கு ஜிம்முக்கு என்ன மாதிரி ஜிம் பாடியில் போகிறவங்களா யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி ஜிம் பாடி போகிறவங்களா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீல் கார்க்கு விளாட போகும்பாட்டு குழம்பாட்டு இது ஒன்று வாங்கி வச்சுக்கடா நல்லாயிருக்கு. இது என்ன ரேட் வருதுண்ணே? அது 370 வருது. ஓகே சூப்பராக இருக்குங்க. 20% அதுலேயும் 20% மெட்டல். இங்கே வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்க வந்து என்ன பண்ணிங்கன்னா 20% கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பேக், எந்த பேக் நீங்கள் ரெண்டு வாங்கினாலும் ஒரு பேக் வந்து ஃப்ரீயாக அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ரெண்டு பேக்கோட ரேட்டும் சேம் ரேட்டாக இருக்கணும்ண்ணே? இல்லை டிஃப்ரெண்ட் ரேட் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ரேட் இருந்தாலும் பண்ணி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. இல்லை ஒரு லேடிஸ் ஹேண்ட் பேக் ஒரு காலேஜ் பேக் எப்படி இருக்கலாம் ட்ராவல் எப்படி வேணா இருக்கலாம். ஓகே பை டூ கெட் ஒன் ஃப்ரீ. ஓகே அப்போ பை டூ ஏதாவது நம்ம பேக்கில் ரெண்டு பேக் வாங்கினா ஒரு பேக் ஃப்ரீயாக கொடுத்துருவீங்க. ஓகே பேக்ஸ்க்கு மட்டும் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா பேக்குமே அந்த ஆஃபர் போட்டுருக்கு. ஓகே ஓகே சூப்பர் சார். அது பிளாக் கலர் இருக்கு, ரொம்ப பிடிச்ச கலரு. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம வாங்கி ஆகணும். மெட்டலாகவும் இருக்கு ரைட். ஸோ இது ஓகே அறியாமல்
அது அண்ணனோட தான் சரிங்களா. இதெல்லாம் இதெல்லாமே ஃபுல்லா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ். ஆமா, அந்த காப்பர் பாட்டில் எடுப்பா. थैंक यू. அந்த காப்பர் பாட்டில், காப்பர் பாட்டில் இப்ப வாங்குறாங்களா நிறைய பேர்? கண்டிப்பா. எல்லாமே டிபன் பாக்ஸ் தான், நல்ல மாடல் கொண்டு வந்திருக்காங்க டிபன் பாக்ஸில். காப்பர் பாட்டில் வீட்டில் வந்து பானையில் தண்ணி குடித்தா எப்படி நல்லதோ அதே மாதிரி காப்பரில் தண்ணி நம்ம ஊற்றி வச்சு குடித்தோம்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மெட்டலில் வந்து ப்யூரிஃபை பண்ணக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறதா நம்ம நிறையா அந்த சோசியல் மீடியா அதிலலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி காப்பரில் தான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பாட்டில்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஓவரால் எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்னென்னலாம் இருக்குண்ணே? இந்த ப்ராடக்ட் வந்துருக்கு. இதுவா? என்ன மிக்ஸி வித் பவர் பேங்க் வர? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஹேண்ட் மிக்ஸியா? ஆமாம், பசங்க வந்து ஜஸ்ட் ஜிம்முக்கு போறோம், பசங்களோ இல்ல ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டு ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? இதுல இப்ப ஆன் பண்ணி காட்றீங்களா? கண்டிப்பா. டபுள் டேப்பர், டபுள் டேப் பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக். ஓகே, இப்ப சார்ஜ் கம்மியா இருக்கு அதுல. ஓகே, ஸோ டபுள் டேப் பண்ணீங்கன்னா இது வந்து ரொட்டேட் ஆகும், இதில் இருக்கக்கூடிய மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம வந்து தேவைப்பட்டதுனா இதில் சார்ஜ் போட்டுக்கலாம், சார்ஜ் போட்டு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸை வீட்டிலேருந்து கட் பண்ணி பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம், பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜபிள். அதே மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி அப்படியே கிளாஸில் ஃபில்டர் பண்ணி வேண்டியது, இதில் ஃபில்டர் வந்து. ஓ, இதிலே ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்க, இதிலே ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டாக பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது, எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு. நம்ம வீட்லேயே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் அங்கே தேவைப்படுறப்ப. ஒரு கிளாஸ் மட்டும். அப்போ ஓகே, இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல? சத்தம் கேட்குமா நகர்ற அது மாதிரி எதுவும்? லைட்டாக மைனூட்டாக சவுண்ட், மைனூட்டாக சத்தம் கேட்கும், இதெல்லாம் இருக்காது. ஓகே, நார்மல் சவுண்ட். இது என்ன ரேட்னா வருது? இது 750 வரும். 750 வருது. ஓகே, ஒரு வாட்டி சார்ஜ் பண்ண எவ்வளோ நேரம் நிற்கும்? இது 12 hours வரும். 12 hours நிற்குது. சரி சரி சரி. ஓகே, ஸோ இதுவுமே ஒரு நல்ல வித்தியாசமான ப்ராடக்டாக இருக்குது. மினி மிக்ஸி, குட்டி மிக்ஸியை வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் யாருக்கா தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ குட்டி ஸ்கூல் பேக்ஸ், எல்கேஜி யூகேஜி இப்போ தான் நான் சேர்க்குறப்பா என் பையனே ஸ்கூல் பசங்களை வந்து இப்போ தான் வீட்டிலது எல்கேஜி யூகேஜிலாம் சேர்க்குறீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேக்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நிறைய ஃபேன்சியான பேக்ஸும் இருக்குது. ஸோ நார்மல் டைப் பேக்கும் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே பிரிண்டட் இருக்குது. ஏன்னா குழந்தைங்க வந்து எனக்கு டோரா பூஜி பேக் வேணும், எனக்கு வந்து ஸ்பைடர் மேன் பேக் வேணும், எனக்கு சூப்பர் மேன் பேக் வேணும்னு சொல்லிட்டு அந்த பிரிண்டிங் இருக்குது பார்த்தீங்களா இதில். ஸோ இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங் இருக்கோ, மிக்கி மவுஸு, அதுக்கப்புறம் பாபி டால், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறையா பிரிண்டிங் பேக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆமாம், ஃபுல்லாகவே காட்டன் பிக்சர்ஸ் தான் பாருங்க, எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே ரெண்டு பேக் வாங்கினா ஒரு பேக் ஃப்ரீ எல்லாமே. ஓகே, பேக் ஐட்டம் எல்லாமே வந்து 2+1. ஓகே, இப்போ நான் ஒரு 1000 ருபீஸ்க்கு ரெண்டு பேக் வாங்குறேன்னு வச்சுங்க, எனக்கு இன்னொரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிற பேக் ஃப்ரீயாக கொடுத்துருவீங்களா? எம்ஆர்பி வந்து டோட்டல் பார்ப்போம், டோட்டல் வந்து 2000 வந்தால் நீங்கள் 1000 எடுத்துக்கலாம். ஓ ஓகே ஓகே, ஸோ அவர் ஆவரேஜ் பண்ணுவீங்க அப்போ ஒரு ஒரு 2000 வாங்கினா அதுலேருந்து ஒரு 50% இருக்கிறது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஒன்று வந்து 750 இருக்கும், ஒன்று 1250 இருக்கும். ஓகே, டோட்டல் பார்ப்போம், 2000 வந்தால் அதில் வந்து 50 உங்களை டிவைட் டூவால் டிவைட் பண்ணால் என்ன பண்ணோ அந்த ப்ரைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சிங்கிள் தான் நீங்கள், இப்போ நான் சிங்கிள் பீஸ் இங்கே இருக்கிற எது எடுத்தாலுமே எனக்கு வந்து 20% ஆஃபர் கொடுத்துருவீங்க. என்ன டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்? ஆடி 1-15 வரைக்கும். சரிண்ணா சரிண்ணா. ஓகே, ஸோ பாருங்களேன், நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ஸோ இதெல்லாமே சூப்பராக இருக்குது, ஃபேன்சியாக இருக்குது இந்த பேக்ஸ்லாம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் எஃப்எம் பேக் ஹவுஸை ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ நிறையா பேக்ஸ் வந்து நான் உங்களுக்காக காட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் யாராவது பேக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே வந்து வாங்க, 20% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அதுமாரி ஃபுட்வேர்ஸு ஷூஸ் எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் பக்கத்துலேயே இவங்களுடைய ஷோரூம் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் மற்றதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ. தேங்க்யூண்ணே. ஸோ பிரசன்ன அண்ணா நம்முடைய க்ளோஸ் ரிலேட்டிவ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பேக் ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ எனக்கே உள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்சது நிறைய வித்தியாச வித்தியாசமான ப்ராடக்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நானுமே ஒரு சில ப்ராடக்ட்லாம் இங்கே வாங்கணும், வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான லைவோடு உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் தமிழன். பாபாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.